நிறைய வீடுகளில் நிறைய இடங்களில் நான் பார்த்துருக்கேன் சார். இந்த கண்ணாடி இதில் வந்து தண்ணீரில் வந்து எலுமிச்சம்பழம் போட்டு வைக்கிறது ஒரு விசேஷமா அப்படின்னு கேட்பேன். நிச்சயமாக, அதாவது பொதுவாகவே ஒரு பிரசன்னம் பார்க்கக்கூடிய ஒரு முறைகள் இருக்குது. அந்த முறைகளில் பார்த்துட்டேன்னா புஷ்ப பிரசன்னம்னு சொல்லுவாள், தண்ணியில் வந்து பூ போட்டு பார்ப்பாங்க. அதே மாதிரி புஷ்ப பிரசன்னம் இன்னொன்று இருக்குது, சுவாமி கையில் வந்து இந்த பூ அந்த பூ வச்சுட்டு வேண்டிப்பாக மந்திரம் சொல்லுவான், அந்த பூ வந்து தானாக விழுகும். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா ஒரு பொட்டலத்தில் சுவாமிகிட்ட புஷ்பத்தை கட்டி போடுவாங்க, அது சின்ன குழந்தையை கொண்டு எடுக்க சொல்லுவாங்க. இதெல்லாம் பிரசன்ன முறைகள் மாதிரி, இது ஒரு சகுன நிமித்தத்தை சார்ந்த ஒரு விஷயம். அதாவது தண்ணீரில் எலுமிச்சம்பழம் போட்டு வைக்கிறது. இன்றைக்கி வியாபாரம் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, இன்றைக்கி ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அது ரொம்ப அழகாக பார்க்க முடியுது. நம்மளுடைய திருஷ்டிகள் போகிறதுக்கும் அதை பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னு சொன்னால், அந்த எலுமிச்சம்பழமாகப்பட்டது மேலோட்டமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நிறைவான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு, அதுவே கீழே இறங்கி எடுத்து அப்படின்னு சொன்னால் சரி இன்றைக்கி எதுவும் சில சுமாராக தான் போதும், பெரிய அளவுக்கு வித்தியாசம் இருக்காது அப்படிங்கிற எண்ணங்கள் நிறையா பேருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எல்லாமே சகுனம் நிமித்தத்தை சார்ந்த சில விஷயங்கள் தான். நம்பிக்கையின் அடிப்படையில் பண்ணக்கூடிய இந்த ஆன்மீக விஷயம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். ஆயிரம் தான் எல்லா விஷயத்தையும் சொன்னாலும் சரி, நம்மளுடைய கடமையை செய்யணும், நம்மளுடைய தொழிலை செய்யணும், நம்மளுடைய முயற்சிகள் எடுக்கணும், அதுதாங்க நிச்சயம் உங்களுக்கு கைகூடக்கூடியதாக இருக்கும். இது அத்தனையும் சேர்ந்து இந்த மாதிரி சில யதார்த்த விஷயங்களை நீங்கள் பார்க்கும்போது ஒரு பெரிய பலன்களை கொடுக்கும். ஏன்னா நிமித்தம் சகுனம் நிறைய விஷயத்தை உங்களுக்கு உணர்த்தக்கூடியதாக இருந்துருக்கும். ஒரு பெரிய பேரிடர் வரும்பொழுது சின்ன பறவைக்கு கூட ரொம்ப அழகாக தெரியக்கூடியதாக இருக்குது. ஏன்னா அது இயற்கையோடு சேர்ந்து வாழ்கிறது. அந்த மாதிரி இயற்கை தந்த தண்ணீர், இயற்கை தந்த ஒரு பெரிய மருத்துவ பழம்னு சொல்லக்கூடியது எலுமிச்சம்பழம். இரண்டுமே சக்தி வாய்ந்த ஒரு பொருள் தான். அதனால் அதில் பண்ணக்கூடிய இந்த சகுன நிமித்தத்தை சார்ந்த விஷயங்கள் சில விஷயத்துக்கு நமக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம கடைகள்லேயும் நம்ம வந்து வீடுகள்லேயும் வைக்கக்கூடிய வாசப்படியில் தண்ணீருடன் எலுமிச்சம்பழம் போட்டு வைக்கக்கூடிய இந்த ஒரு பிராயஷ்சித்தை முறை சரியா தவறா அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். நம்ம எடுக்கக்கூடிய நம்பிக்கை, உண்மையான நம்பிக்கை வைத்திருக்கும் போது இதுவும் நமக்கு பிரசன்னமாக மாறும். ஆனால் இதை மட்டும் வைத்து கொண்டு நம்மளுடைய காரண காரியங்களை செய்யாவிட்டால் இது பயனுள்ளாத போயிடும். இன்றைக்கி ஆன்மீக தகவல், நம்ம வந்து வீட்டுக்கு முன்னாடி தொழில் ஸ்தாபனங்களில் வைக்கக்கூடிய அந்த தண்ணீரில் எலுமிச்சம்பழம் போட்டு வைக்கிற இந்த விஷயத்தை பற்றி நம்ம பார்த்தோம். சரி, அதில் பலன்கள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் பார்த்தோம். வரக்கூடிய பௌர்ணமி துர்கா சப்தசதி பாராயணம் நம்மளுடைய தொழில் வாழ்க்கையில் வெற்றி, தொழில் முறைகளில் மேம்படுத்துறதுக்கு ராஜ மாதங்கி ஜபம் எவ்வளோ அற்புதமான சக்தி. அந்த அம்பாளுடைய பேரை சொன்னாலே அவ்வளோ விசேஷம். அதில் உங்களுடைய பேரும் இடம்பெற, நீங்களும் பங்கேற்க, என் மனசில் இருக்கக்கூடிய பிரார்த்தனைகள் நிறைவேற 7397394829 தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள், அவங்க டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோங்க. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத் மகேஷ். வேல் முருகா வெற்றி, வேல் முருகனுக்கு கரகரோகா. நன்றி.